சீதாராம் வணக்கம் மேற்கொண்டு ஸ்ரீமன் ராம ராமாயணம் தான் பார்க்க போறோம் பொதுவா சுகபோகத்துல மழங்கிட்டா பகான் விட்டு பிரியிடும் இது உண்மைதான் அயோத்தியன்கள் அப்படித்தான் ராமனை பார்க்கணும் பார்க்கணும் துடிப்போடு தான் வந்தா பர்தா பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்தோடனே கொஞ்சம் நல்லா விருந்து கிடைச்சது நல்ல சுகபோகத்தை கிடைச்ச உடனே கொஞ்சம் மறந்தாலும் நெய்வும் நெய்வம் அயோத்தியா கமிஷாமி கமிஷாமி தண்டகான் குஷலம் பரதஸ்தியா தூ ததா சுகம் அப்படின்னு சொல்றாரு திடீர் வாழ்க்கை என்ன தோண்டிதுங்கட்டா நம்ம அயோத்திக்கும் போக வேண்டாம் தட்டகாரியத்துக்கும் போக வேண்டாம் காட்டுக்கும் போக வேண்டாம் ராமரும் சுக சுகமா இருக்கட்டும் லக்ஷ்மணும் சுகமா இருக்கட்டும் நாம இங்க சுகமா இருக்கலாம்னு தோண்டிருந்தோம் எப்பவுமே அந்த சுகபோகம் வந்து பகவான் விட்டு பிரிஞ்சிடும் அப்ப சுகபோகம் வந்து அணிவிக்கணுமே தவிர அதை போய் மயங்கிடக்கூடாது கூடாது அதுதான் சுகபோகம் பகவான மார்க்க அதனால அந்த இவா பக்தி குறைச்சி டட்டும் நிதானிச்சுக்கிறாள் ஆனா பரதர் கம்பி போயிட்டார் இல்லையா அப்புறம் தான் நிதாரிச்சுக்கோ ஆகா நம்ம இப்படி விட்டுட்டோமேன்னு ஓடுறா பின்னாடி ராமரோட சரணத்துல வந்து விழுந்தார் அப்படி சொல்ற ததஷோ பரதம் குரு அந்த நிரீக்ஷ முகூர்த்தோ ததர்ஷோ பரதம் குரு அந்த நிமிஷமே ஒரு சாந்தி ஏற்பட்டுதான் சாந்தியிலேன்னு வந்தவருக்கு சாந்தினுக்கே தானே கூடிய பகவான பாவதர் ஸ்ரீ ராமரோட பாதத்துல விழுந்தோடனே சாந்தி ஏற்பட்டுதான் ராமர் தூக்கி அணைச்சு தூக்கி அணைச்சு தூக்கி ரெண்டு பேரும் தூக்கினார் ராமர் பரத சத்ர தூக்கினார் தபஸ் வேஷஸ்ல வந்திருக்கான் மறுபடி கட்டின்னு வந்திருக்கான் ராஜலங்கரத்தோட வரல ராமர் என்ன எதிர்பார்த்தோன்னா ஒரு கால் மணிமூடல் தரிச்சுண்டு ராஜ்யத்தை ஏத்துண்டு வந்து தனக்கு கொஞ்சம் நமஸ்காரம் பண்ண வருவான்னு நினைச்சுட்டார் பார்த்தா பார்த்தா இவங்க தபஸ் கோலேஜ்ல வந்தோடனே ஏன் நீங்க ராஜ்யத்தை ஏத்துக்கலையா ராஜ்யத்தை பரிபாலம் பண்ணுதான்னு நம்மளோட தர்மம் நம்மளோட கடமை ஏன் உன் கடமையை விட்டுட்டு வந்தேன்னு கேட்கிறாரா அதுக்காக சில ராஜநீதிகளை இங்க விசாரிக்கிறார் என்ன ராஜநீதிகள் வேணா சோம்பேறித்தனம் இல்லாம சுறுசுறுப்பா ராஜகாரியங்கள்லாம் செய்யறியா பிரஜைகளுக்காக உழைக்கிறியா செலவுக்கு செலவுக்கு செலவு மீறி வரவேற்க மாதிரி நிதி கோஷங்களை வச்சுருக்கியா அதாவது டிஃபிஷன் பட்ஜெட் இருக்கா இருக்காபா ஆறுல ஒரு பங்கு வறு வர வச்சு இருக்கிறியா கர்ப்பம் ஜனங்களோட பழகிறியா பெருமாள் எல்லாம் வணக்கத்தோட இருக்கியா மந்திரிகள்லாம் உன் வசத்துல வச்சிருக்கியா ஏன்னா மந்திரிகள் எப்பவுமே கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்பதான் ராஜ்யம் ஒழுங்காக நடக்கும் எதிரிகள் அலட்சியம் பண்ணாம இருக்கியா முக்கியமா ஸ்ரீகள் பாதுகாப்பா இருக்காளா ராஜ்யத்துல ஏன்னா அவ கற்போட இருக்கா வாழ்க்கை எந்த சிரமம் இல்லாம இருக்கா குழந்தைகளையும் வயசானவர்களையும் பாதுகாக்கிற இதுவா ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம் கவனிக்க வேண்டிய விஷயம் வயசான முதியோர்களையும் சரி குழந்தைகளையும் சரியானபடி பாதுகாக்கிறியா அதுக்கு வேண்டி செய்கிறியா பிரஜைகளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யறா பிரஜைகள் என்ன தன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க கூடிய ஒற்றர்கள் மூலம் தெரிஞ்சுக்கிறியா சில ராஜ ரகசியத்தில் எப்போ எக்காரணம் கொண்டு வெளியில சொல்லாம இருக்கியா ராஜரக்சியங்களும் வெளில சொல்லக்கூடாது எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ வந்து அப்போ பிரஜைகள் தேவைக்கு தேர்ந்தாப்புல நீ என்ன விரும்புறான்னு தெரிஞ்சுட்டு அது தேர்ந்தாப்புல காரியங்களை பண்ணி அவளுக்கு சௌக்கியத்தை ஏற்படுத்துறியா இப்படி பலவிதமாக கேட்டுவா ராஜநீதிகள் பலவிதமா இன்னைக்கு ராமராஜ்யம் சொல்லலாம் அன்னைக்கு ராம எப்படி ராஜ்யம் பண்ணும் விரும்பினாரோ அதுதான் இன்னைக்கு சொல்றோம் அந்த அந்த ராபுட ஆண்டு காமிச்சா பின்னாடி அப்படிப்பட்ட ராம அந்த ராஜநீதி கேட்டா அப்புறம் ஏன் அப்பா வரலேன்னு கேட்கறாரா அப்ப இன்னொரு சொல்ல அதுல முக்கியமா தொழிலாளிக்கு ஏன் ஒழுங்கா சம்பளம் தெரியாதுன்னு கேட்கறான் அப்பப்ப சம்பளத்தை ஒழுங்கா தர வேண்டாம் வேலை வாங்கிட்டு கூலி கொடுக்காம இருக்க கூடாது அவ்வளவு சொதர்மத்துல இருக்கலாம் பாக்கான் எல்லாருமே அவ சொதர்மத்தை வந்து இடைஞ்சல்லாம செய்யணும் முக்கியமா ஒரு சொன்னா ஒரு விவசாயி விவசாயத்தை இடைஞ்சல்லாம செய்யணும் செஞ்சாதான் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும் அவன் வந்து அவனுக்கு மட்டும் சாப்பாடு தயார் பண்ணல அவனுக்கு வண்டி அண்ணன் தயார் பண்ணல அது மாதிரி ஒரு நெஷவாளினா எல்லாருக்கும் தான் துணி நெய்யறான் அவனுக்கு மட்டும் அவன் துணி நெய்யல அப்போ அவா தொழில் ஒழுங்கா செய்யணும் அதனாலதான் அந்த காலத்துல ஒரு ஒரு தொழில் இருந்து அவ அப்பா தாத்தா என்ன தொழில் பண்ணவடோ அந்த தொழில என் தொடர்ந்து பண்ணும் சமுதாயத்துல எல்லாமே தேவையா ஒருத்தனுக்கு சாப்பாடு வேணும் துணியும் வேணும் அடிப்படை எல்லாமே தேவைதானே அப்ப எல்லாரும் எல்லாம் பண்ணலாம் சொன்னா எல்லாரும் எங்க வருமானம் ஜாஸ்தி வருமோ எது அதிகமான சுகத்தை கொடுக்குமோ அங்க எல்லாம் போயிடுவா முக்கியமான சில தொழில்கள் நடக்காம போயிடும் அப்படிதான் சில தொழில் நெரிசிச்சு போயிடுது எல்லாப்ப எல்லாம் விவசாயத்துக்காட்டிலும் எங்கேயோ வெளியில போய் சம்பாதிக்கலாம் போயிட்டு விவசாயத்தை விட்டு அப்ப விவசாயத்தை விட்டா இப்ப நீங்கள் சமப்படுறோம் அப்போ அவாவா சொதர்மத்துல அவாபா உள்ள தொழில ஒழுங்கா உள்ள தொழில செஞ்சு அதுக்கு வேண்டிய சௌரியத்தை அவளுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறியா எல்லாம் பலவிதமாக கேள்வி கேட்கற கேட்டு ராஜனி கேட்டு அப்பா இங்கடான்னு கேட்க அப்பா இங்க வந்திருக்காளான்னு கேட்க உடனே ஒரு சொல்ற உங்ககிட்ட உன் நினைவுனாலே பீடிக்கப்பட்டு உன் ஆபத்தையே சொல்லி புலம்பி உன் கூட வியாதியால பாதிப்பட்டு அப்பா காலகதி அடைஞ்சான்னு சொன்னு அப்படியே சுருண்டு கீழே விழுந்தார் ஸ்ரீராமர் விழுந்தார் உடனே எழுந்துண்டு சீத்தையை பார்த்து மாமனார் உன்னை விட்டுட்டு போயிட்டாரேன்னு முதல்ல விசாரிக்கிறாரா அப்ப லக்ஷ்மணன் பார்த்து அப்பா இல்லாத குழந்தையா போயிட்டாரான்னு சொல்றாரு அப்படியே கார்டு புலம்புற உடனே அங்கேருந்து கிளம்பி பக்கத்துல மந்தாங்கனி தீரத்துல போய் தர்ப்பணம் பிண்ட பிரதானம் பண்ணுறான் முக்கியம் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய காரி இப்போதானே முதமதை செய்து கேட்டா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய காரியம் அடுத்தது தானே ஆனால் அந்த மரத்துலேருந்து நிறைய விதைகள் விழுந்திருக்கும் அந்த விதைகள்லாம் பிடிச்சி செஞ்சு பிண்டமாக்கி அந்த தர்ப்பணம் பண்ணி பிண்ட பிரதானம் பண்ணி அப்பாவுக்கு வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சாரா அது செஞ்சுட்டு வந்து திருப்பி வர அதுக்குள்ளே ராஜமாக்கள் தான் பின்னாடி தான் வரா இவர் பரதம் பின்னாடி வந்துட்டார் இல்லை ராஜமா கால் வந்தால் ராஜமாத்தால் கட்டி நாளா ராஜமா விசாரிக்கிறார் எல்லாரும் விசாரிச்சு அப்பாவோட குணங்களை பத்தி முழுக்க பேசின்னு இருக்கா பழைய கால சம்பவங்கள் எப்பவுமே நினைவு மனுஷா போனாலும் நினைவு போகாது அவளை பத்தி நினைப்பு இருந்துகிட்டே இருக்கும் இப்போ அவ அவளோட பல விதமான சம்பவங்களை பேசி ராத்திரி முழுக்க போகுது இப்படியே போச்சு அர்த்தம் காலமடை இருந்துட்டு அவ காலைக்கடைங்களை முடிச்சு திருப்பி வந்து கூடினா அப்போ பரதன் வந்து ராமரை சரணாதி பண்றாராம் அண்ணா அவனோட தாசன் என்னோட தம்பின்னு என்னை நினைக்காத உன்னோட தாசன் இப்ப என்னாச்சு கேட்டா நீ இங்க காட்டுக்கு வந்துட்டா அயோத்தியிலும் அப்பாவும் காலகதை அடிச்சுட்டா இப்போ அயோத்தி நிர்கதியா இருக்கு அதுக்கு ஒன்றும் அப்ப என்ன பிரஜைகள் எல்லாரும் ஒன்னே விரும்புறா குல தர்மப்படி நீதான் மூட்டம் தான் பட்டம் கட்டிக்கணும் அம்மா ஏதோ தவறதா கேட்டுட்டாலத்தை தவிர அந்த தவறை உணர்ந்து அவளே கூப்பிட வந்திருக்கா அதனால நீ ராஜ்யத்தை ஏற்றுக்கணும்னு கேக்குறாரா அதனால நீ வந்து வானபிரஷ்டாஸ்மம் வரை எல்லாத்தையும் விட்டுவிட்டு இங்க வந்தது அழகு இல்லைன்னு சொல்ல உன்னை ராமர் சிரிச்சுன்னுடையே சொல்றாரா நீ வந்து வாஸ்தவம் தாண்டா நீ சொல்லலாம் உண்மை பிரஜைகள் என்ன விரும்புறான்னு சொல்றோம் குல தர்மம் இருக்கிறது உண்மைதான் அம்மா எந்த இல்லை நீ என்ன அம்மா தப்பு பண்ணிட்டா பண்ணிட்டான் பேசுற அம்மா எந்த தப்பு எனக்கு அவளை பத்தி எனக்கு தெரியும் அது மட்டும் இல்ல எல்லாம் ஆனாலும் என்ன சமாதானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் குடும்பத்துல ஏதாவது கோ கோபத்தோட வந்தா நீங்க எல்லாம் தாபத்தோட வந்தா நீங்க வந்து சமாதானம் சமாதானப்படு நான் எந்த கோபமும் இல்லை எந்த வருத்தம் இல்லை சத்தியத்தை பரிபாலிக்க தான் வந்தேன் எது முக்கியமான தர்மம் நான் தான் தான் சத்தியத்தை விட்டோம் தான் சத்தியத்தை தர்மத்தை விட்டோம் எப்படி உலகத்துக்கு தர்மத்தை சத்தியத்தை நான் எப்படி அரசாட்சியை ஏற்றுக்க முடியும் ஆனா அப்பா சத்தியத்தை காப்பாத்துக்கள் மேலான தர்மம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல அதனால நான் வந்தேன் அதே மாதிரி நீனும் அப்பாவோட சத்தியத்தை கடைபிடிச்சு நினைக்கிறேன் நீ ராஜ்யத்தை ஏத்துன்னா நான் சந்தோஷப்பட்டேன் உன்னோட கடமை நீ செய்யாம வந்திருக்கே உன் தர்மத்தை செய்யாம வந்திருக்கே அப்படின்னு கேட்கிறானா அப்போ உத எங்க உபதேசம் பண்றேன் இதுக்கு ராமகீதன்னு கீதையில பதினெட்டு சாப்டர்ல சொல்லக்கூடிய விஷயத்தை இங்க ராமர் சுருக்கமா ஒரே சாப்டர்ல சொல்லிடுறாரு உலக வாழ்க்கை முதல்ல அனுத்தி அதை நீ புறஞ்சுக்கணும் அதில் எது நித் நித்தியம் தர்மம் ஏதோ ஒரு காரியம் பண்ணால் தான் நம்ம உலகத்துல பிறஞ்சிருக்கும் அவள் வாழ்க்கை ஏதோ ஒரு விதிக்கப்பட்ட சில காரியங்கள் இருக்கு அது பண்ண தான் அது விவேகி ஒரு காலம் விடமாட்டான் தர்மத்தை எப்பவும் விவேகி ஓகே விடமாட்டான் சர்வசயாந்த நிச்சயா பதனாந்த சமுச்சயா சந்யோக விப்ரோகந்த மரணாந்த ஜீவிதம் சர்வசயாந்த நிச்சயம் நீ எவ்வளவு பொருள் தான் சரி அந்த பொருள் ஒன்றை விட்டு ஒரு நாள் போய் தான் போகும் நம்ம இருக்கிற காலத்துல அந்த பொருள் இழந்துருவோம் சமயத்துல ஏதாவது வியாதி வைக்க வந்து அதுக்கு செலவிச்சிருவோம் இல்ல நம்ம விட்டுட்டு போடும் பொருள் இருக்கோன்னா நம்ம விட்டுட்டு போடும் அப்ப பொருளை சேர்க்கணும் அதை பற்றுக்கூட சர்வசய நிச்சயா பதனாந்த சமச்சயா எவ்வளவு தூரம் இந்த மேலேயர்கள் அவ்வளவு தூரம் இறங்கியா எவ்வளவு படி மேலையர்கள் அவ்வளவு படி இறங்கணும் சில பேர் மேல மேல ப்ரொமோஷன் உத்தியோக உயர்வு போயிட்டே இருக்கா ஒரு ரிட்டையர் ஆகி தானே ஆகும் இல்ல சில சமயம் அபாலேயா அந்த பதவி விட்டே இறங்கிக்கிறான் சில பேர் அப்ப பதனாந்த சமுச்சையா சநியோக விபிரோகந்தா இன்னைக்கு எல்லாம் கூடி இருக்கான் பிரிஞ்சுதான் ஆடும் உலக வாழ்க்கையில எல்லாரும் கூடி இருக்கோம் பிரிஞ்சுதான் ஆனும் மரணாந்த ஜீவிதம் பிறந்த வேலைலாம் ஒரு நாள் செத்து தான் போகணும் எப்ப பிறப்புன்னு இருக்கும் அப்ப இறப்புன்னு உண்டு அப்போ இதுல எதுல பற்று வைக்க முடியும் இப்ப உலக வாய்க்கில் பற்று இல்லாம இருக்கும் எப்படி நான் செய்ய வேண்டிய காரியத்தை மட்டும் செய்யணும் எனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கு குடும்பத்துல என்ன காரியம் ஒரு பிள்ளையா இருந்தால் என்ன பண்ணணும் ஆபீஸ்ல நான் என்ன பண்ணணும் சமுதாயத்தில் என்ன பண்ண காரியங்களை பண்ணதுக்கு நீ வந்திருக்க அப்ப என்ன என்ன கேட்டா அதுதான் முக்கியங்க அப்ப சொல்லும் போது நம்மளாம் ஆற்றுல சேர்ந்து ஒரு குப்பை போலதான்னு சொல்றாங்க குப்பை போ குப்பை போல குப்பைன்னா ஒரு ஆத்துல ஒரு குப்ப மூட்டம் குப்பை கூலமா சேர்ந்துருக்கு திடீர்னு ஒரு அலை அடிச்சுன்னா அந்தந்த குப்பை ஒரு மூளைக்கு போவான் அது போதா நம்ம குடும்பத்துல அப்பா அம்மா கணவன் மனைவி மக்களாக வந்து சேர்ந்துருக்கும் திடீர்னு காலன் கூடிய அலை வந்துருன்னு வச்சுக்கோ எல்லாம் ஒன்னொடி போகும் யாராவது என்னென்ன பண்ணியிருக்கா என்னென்ன புண்ணிய பாவம் பண்ணணும் அதுக்கு தேர்ந்த போவா போவான் புண்ணியமன்னா சொர்க்கத்து போவா பாபம்ன்னா நரகத்துக்கு போவா புண்ணிய பாபம் கலந்து போனா திருப்பி மனுஷாலாவோ பழப்பான் ரொம்ப பாவம் செஞ்சா கடிசா அதமன் நிலைக்கு போயிடுவான் குழிபூச்சியா கூட பிறக்கலாம் அப்ப இதெல்லாம் வந்து ஏதோ இந்த இந்த குடும்பத்தை சேர்ந்துருந்தா இதுல வந்து இதுக்கு வேண்டிய காரியங்கள் செய்யறதுக்கு நம்ம வந்திருக்கோம் நம்ம தர்மத்தை செய்யணும் அதுக்கு தர்மம் இருக்கு இல்லையா அவவா செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும் ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ நம்ம சுதந்திரம் இல்லை மனுஷன் எப்பவுமே சுதந்திரம் இல்லை தெய்வத்தை கட்டுப்போட்டே தான் தெய்வத்தை என்ன நினைக்கிறதோ அதான் நடக்கும் முதல்ல ஆன்ம இல்லவன் என்ன சொல்றான் தெய்வமே இல்லைன்னு சொல்றான் அப்புறம் கொஞ்ச நாள் காட்சி அவன் நினைக்க அவனு நினைக்கிறான் வாழ்க்கை வேற விதமா நடக்குது அது அவனே இங்க அனுபவிக்கிறாரு அப்பதான் தெரிஞ்சுக்கணும் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு நம்ம இயக்குறதுன்னு தெரிஞ்சுக்கிறான் அதுதான் தெய்வம் அப்புறம் வந்து அதனால வந்து அன்னன்னைக்கு எல்லாரும் பொழுது விடையுது எல்லாரும் சந்தோஷமா இருக்கா தினசரி காண்பு பொழுது விடுது ராத்திரி அஸ்தமிக்கிறது எல்லா ஜனங்கள் சந்தோஷமா இருக்கா இன்னைக்கு ஒரு நாள் கிடைச்சதே சந்தோஷமா நல்ல சந்தோஷமா வாழ்க்கைய ஓட்டுறது சந்தோஷமா வாழ்க்கை ஓட்டுறது தப்பு கிடையாது ஆனா வந்த நோக்கத்தை மறந்துடக்கூடாது எதுக்கு வந்தோம் கேட்டா பவான் அடையத்துக்கு தானே வந்திருக்கும் அந்த அதுக்கு மனுஷ மனுஷப்பிறப்பு எது கிடைச்சதுன்னு கிடையாது பவான் அடையிறதுக்கு தான் வந்திருக்கும் அப்ப எதுக்கு நம்ம தர்மத்தை கூடாது தர்மத்தை பண்ணாதான் பகவான் சந்தோஷம் படிவார் சந்தோஷம் பண்ணாதான் அவருடைய அனுகூகத்துல பக்தி ஞானங்கள் ஏற்பட்டு நம்ம அவரை அடைய முடியும் அப்ப அந்த 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 விஷயத்த மறந்துடக்கூடாது அப்ப அன்றாலும் ஒரு நாள் போச்சுன்னா என்ன எடுத்துன்னுட்டா ஒரு நாள்ல ஆயுச்சுல ஒரு நாள் போய் எடுத்துனோம் டெய்லி நினைச்சு பார்க்கணும் ஏன்னா நம்மளோட கூடவே மரணம் இருக்கு நடக்கும்போது கூடவே மரணம் வருது உட்கார்ந்தபோது கூடவே மரணம் வருது படுத்துக்கு போது கூடவே மரணம் படுத்துக்கிறது அப்போ என்னைக்கோ நான் மரணம் நிச்சயம் இருக்கு அப்ப மரணத்தை கிட்ட இது சொல்ல பற்று வைக்க கூடாது இல்லாம இந்த காரியத்தையும் பண்ணி நம்ம என்னென்ன காரியம் நம்மளால சமுதாயத்துக்கு என்ன தேவை நம்ம ஒரு காரியம் செஞ்சால் பல பேருக்கு அது உபயமா இருக்கு குடும்பத்துலயே ஒரு காரியம் செஞ்சால் அது குடும்பத்துல அத்தனை பேருக்கு உபயமா இருக்கு ஆபீஸ்ல ஒரு காரியம் பண்ணா அதனால பல பேருக்கு சமுதாயத்துல பல பேருக்கு உபயமா இருக்கு அப்போ அந்த காரியங்களை பண்ண தடவை வந்த நோக்கம் நான் பாவம் அடைய இருக்கு அப்ப பவச்சிந்தனை விட்டுறக்கூடாதுப்பா அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி ஆனால் நீ வந்து அப்பா நினைச்சு கூட நம்ம வருத்தப்பட வேண்டாம் தர்மாத்மா கர்மத்தை மீறாமதா ராஜ்யத்தை நடத்திருக்க பிரஜைகள் சௌக்கியத்துக்காகவே பாடுபட்டுருக்க சத்தியசந்தர் எனக்கு சத்தியத்துக்காக உயிரே கொடுத்துட்டாரு அதுக்கு மேலே வேற என்ன ப்ரூஃப் வேணும் ஆனா அவர் வந்து நல்ல கதிய நல்ல கதி அடைத்து என்ன பண்ணுவோம் நம்ம சத்தியத்துக்காக அவர் ரெண்டு சத்தியம் கொடுத்துருக்க ஒரு சத்தியப்படி நான் காட்டுக்கு வந்துட்டேன் இன்னொரு சத்தியப்படி நீ வந்து ராஜ்யத்தை ஏத்துட்டா தான் அவர் சத்தியசந்திரம் இல்லாட்டா ஒரு சத்தியம் பேடுத்துனாடும் அப்ப என்னாச்சு அப்பா வந்து நரகத்துல விழுந்துருவான் அப்பாவை நரகத்தில் விழாமல் புத்திரன் கூட வார்த்தைக்கே தான் அர்த்தம் புத்திரனா அப்பாவை கீழே தள்ளாதவன் நரகத்தை தள்ளாதவன் அர்த்தம் அப்ப அந்த புத்திரங்குடைய வார்த்தை காப்பாற்ற வேண்டாமே அப்பா சொன்னபடி நான் காட்டுக்கு வந்த மாதிரி அப்பா சத்துக்க நீ ராஜ்யத்தை ஏற்றுக்க வேண்டாமான்னு கேட்கறான் உடனே பரதன் பேசுகிறான் நீ வாசன்தான் நீ சந்தை பேசலாம் உண்மைதான் ஆனால் வந்து எனக்கு சமாதானமா இல்லையே நீ ராஜ்யத்தை ஏற்றுண்டாதான்னு எனக்கு சந்தோஷம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாருங்க அவ என்ன சொல்ல ராஜதனி வந்து வனவாசம் கஷ்டம் உனக்கு ராஜ்ய நஷ்டம் ஏற்பட்டது வனவாசம் கஷ்டம் ஏற்பட்டது எந்த கஷ்ட நஷ்டத்தையும் சமமா நீ சாந்தியா இருக்க அந்த சாந்திக்கு என்ன காரணம் கேட்டா சத்சங்க இருக்கு சாதுக்கள் அடிக்கடி வந்து உன்னோட வந்து சம்பாஷணம் பண்றா உனக்கு உபதேசம் பண்றா நீங்களும் சாதுக்களோட சம்பாஷணம் பண்ண அந்த மாதிரி சத்சங்க எனக்கு இல்லையா எனக்கு தர்மத்தை உபதேசிக்கிறது என்ன தர்ம வசதினா கிரகஸ்தாசிரம தர்மம் நாலு தர்மம் இருக்கு இல்லையா பிரம்மச்சாரி கிரகஸ்த கிரகஸ்தாசிரமம் அடுத்தது வந்து வானப்பிரசம் அப்புறம் சன்னியாசி கூட நாலு ஆசிரமம் இருக்கு அது கிரகஷ்டாமிஷம் வசதி ஏன்னா கிரகஸ்தனா முதல்ல கல்யாணம் பண்ணி இருந்தா குடும்பம் எல்லா நம்ம தர்மமே விதிக்கிறது யாரு கோடியில ஒருத்த வந்து ஞானி ஆகி அவன் சன்னியாசியா போலாம் ஆனா அந்த கிரகஸ்டாசம் வசதி ஆனா நீ கிரகஸ்தாசிரம் விட்டுட்டு வரக்கூடாது அந்த ஆசிரமத்தை விட்டுட்டு குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டு காட்டுக்கு வந்து எனக்கு சரியா படலைன்னா அது மட்டும் இல்ல நீ ஜாதி சத்ரினு இல்லையா சத்திரியினோட கடமை என்ன கேட்டா ராஜ்யத்தை பரிபாலிக்கிற ராஜ்யத்தை ஆளுதான சத்ரினோட கடமை அதை வந்துட்டு நீ மரவரி கட்டின்னு காட்டுல வர அழகு அழகில் ஏதோ மரண தருவாயில அம்மா அப்பா ஏதோ மரண தேவாவில் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதையே ஒரு பிரமாணமாக எடுத்துட்டு நீ காட்டுக்கு வந்தது அழகில்ல சொல்றேன் உடனே ஒரு சொல்ற மரண தருவாயில சொல்லடா அப்பா மரண தருவாயில சொல்லலை அவர் உயிர் போற நேரத்தில் சுயநலம் இல்லாமல் அப்பா அந்த வார்த்தை சொல்ல சுயநலமோ தான் அந்த சத்தியத்தை கொடுத்தார் ஏன் அப்படின்னு கேட்டா ஏற்கனவே வந்து அப்படி ஒரு காரணம் அது ஏன்னா கௌசிலோட கல்யா கௌ தசருக்கும் கௌசலருக்கும் கல்யாணம் ஆச்சு அவளுக்கு குழந்தை இல்லை அதனால என்ன பண்ண கை கை ந கை 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 நாட்டு ராஜ பொண்ணான கைகை விரும்பினார் அவர்கிட்ட போய் பொண்ணு கேட்டார் உன்னை கிழக்கராஜன் சொன்னா என் பொண்ணு கைகையை கல்யாணம் தரேன் கல்யாணம் பண்ணா இந்த இவ இவ வயத்துல பிறக்கிற பிள்ளைக்கு நீ பட்டம் கட்டிவியான்னு கேட்டேன் அப்ப தசரை ஒத்துட்டார் ராம வாசன் மூத்தவளுக்கு குழந்தை இல்லை ஆனால் கைகைக்கு போற குழந்தைக்கே நான் பட்டம் கட்டுறேன்னு நீ சத்தியம் பண்ணி கொடுத்த சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் சுமித்திரையும் கல்யாணம் பண்ணிருந்தார் மூணு தேவிகள் இருந்தா அந்த மூணு தேவிகள் இருந்தாலும் மூணு தேவளுக்குமே குழந்தை இல்லை அப்புறம் ஒரு புத்தர் அபிஷேகம் பண்ணி ஒரு குழந்தை போறது குழந்தை பிறந்தா என்னாச்சு மூத்தவனா நான் பிறந்துட்டேன் ராம அழகா சார் மூத்தவன நான் பிறந்துட்டேன் மூத்த பிள்ளைக்கு தான் நம்மளுக்கு குல தர்மம் பிரஜைகள் விரும்புகிறவர்களுக்கும் பட்டங்கடம் பிரஜைகளை எனக்கு ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சுட்டான் அதனால எனக்கு அப்ப இவர் நினைச்சார் நான் சத்தியம் கொடுத்து நினைவு இருக்கு தசர இருக்கு நியாயமா பார்த்தா நான் பரதனுக்கு தான் பட்டங்க அதுதான் ஆரம்பத்துல பரதனை பத்தி நிறைய பேசுறாங்க பரதன் இல்லையேன்னு நினைக்கிறியோ பரதன் உன்னோட பட்டாபிஷன் நமக்கு ஒன்னும் ஆட்சேபனை இருக்காது அவனுக்கு ஒன்னும் தனி வேற அபிப்பிராயம் இருக்காதுன்னு சொல்றாரு பின்னாடி முதல்ல பேசும்போது பரதனை பத்தியே பேசுறேன் அவன் மனசுல அந்த உறுத்தல் இருக்கு ஒரு கால் நம்ம வந்து மூத்தனை விட்டு இளையவனுக்கு பட்டம் கேட்டா மூத்தனை செய்யக்கூடிய துரோகம் ஆயிடும் நயவஞ்சகம் ஆகிடும் அப்ப பிரஜைகளும் இதை விரும்ப மாட்டா இது எதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏன் இந்த தப்பை செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டான் ஆனா சத்தியம் போறதேன்னு மனசுல நினைச்சுட்டே இருக்கிறான் ஆனா கை கை எப்படிப்பட்டா பரம உத்தமியவர் அவன் என்ன பண்றா கணவன் வந்து சத்தியத்தை விட்டா அவருக்கு நல்ல கதி கிடைக்காது நல்ல உத்தம பலன் கிடைக்கணுமா இல்லையா அவருக்கு சொர்க்கத்துக்கு போகணுமா இல்லையா அப்போ நல்ல கதி கிடைக்கிறதுக்கும் பட்டம் ஏதோ இருக்கிற காலத்துல தான் சௌக்கியமா இல்லை பர பறசுகமாக ஒரு கிடைக்கும்னு நினைச்சு ஆசைப்பட்ட கைகையை சத்தியத்தை பரிபாலிக்கணும் அப்போ சத்தியத்தை பரிபாலனை இல்லைன்னா ராமரை காட்டுக்கு அப்போ என்ன பண்ணு கேட்டா பரதனுக்கு பட்டம் கட்டணும் ரங்க ராமனை சின்ன பரதனை பட்டு கட்டா ஜனங்கள் சம்மதிக்க மாட்டான் அதனால என்ன பண்ணுறா அது நன்னாவும் இருக்கா ஆனால் ராமரை காட்டுக்கு அனுப்புற மாதிரி அனுபவம் ஏன்னா கேட்டு வெறும் பதினாலு வருஷம் வாசு முழுக்க அவன் காட்டுல இருக்கட்டும் பரதனையே ஆளட்டும் கேட்கவே இல்லை அதான் ஆச்சு ஒரு பதினாலு வருஷம் பேட்டு வர மாதிரி போயிட்டு வரட்டும் அதுக்குள்ள என்ன கேட்டா இங்க ராஜ்யம் பண்ணாட்டா திருப்பி ராஜ்யம் தந்தது ராமரேஜ் ராமர் பட்டாபி இருக்கட்டும் தான் அவரோட என்ன அதான் ராமர் மேல அவருக்கு அன்பு உண்டு அது மட்டும் இல்ல எல்லாரும் அவதார காரியத்தை மறந்து போயிட்டான் எல்லாரும் அவதார காரியத்துக்காக வந்தா கூட ராமோட குணங்களையும் ராம ராமனு பழகப்படி ராமன்ட்டு எல்லாரும் மயக்க வந்துருத்த எல்லாருக்கும் வந்த காரத்தை ஆனால் கைகைக்கு கொண்டு ராமருக்கு அவத ராமநாத பரியந்தமன அவதாரம் ஏன்னா இவெல்லாம் தேவ சம்பந்தம் உள்ள வர்றாங்க அவதார காரியங்கள் இருக்கு அப்படின்னு மனசு அந்த அவதார காரியத்துக்கு மறைமா இவதான் தான் அனுகூலம் அதனால உங்க அம்மா வந்து உங்க அம்மா நீயோ நானோ அப்பா அப்பாவாட்டுக்கு காப்பாத்தலை நம்ம ரெண்டு பேரும் நினைக்கிறோம் நம்ம ரெண்டு பேரும் அவர் காரியத்தை செஞ்சினாலும் சத்தியசந்திரம் ஆக்கிட்டோம் கண்டிப்பா நம்ம செய்யல அவ தான் சத்தியசந்திரம் ஆக்கினான் அந்த புடிவாதமா அந்த வரன் கேட்க தொண்டுதான் நான் நானும் காட்டுக்கு வந்தேன் நீ ராஜ்யத்தை ஏத்துக்கணும் அந்த சத்தியத்தை காப்பாத்ததுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்தவய அதுக்கு அவள் எவ்வளவு புடிவாதமா இருந்தா எவ்வளவு கேட்டவ இன்னி வரைக்கும் எல்லாரும் கைகையை திட்டின் இருக்க ஆனா அவள மாதிரி ஒரு உத்தமை கிடைக்க மாத்திரம் ரக்ஷ கைகே மாரோஷாக குரு தாம்பதி அவளை திட்டாதரா அப்படின் அப்படியே பொலப்பழப்புலாம் கண்ணீர் விட்டாலும் கை ஏன்னா யாரு புரிஞ்சுக்கிறாலும் புரிஞ்சுக்கிடும் தெய்வம் புரிஞ்சுட்டா சில சமயம் நம்ம அதற்கு மத்தாலும் பிடிக்காம இருக்கும் ஆனா நம்ம நல்லதுக்காக தான் செய்வோம் மத்தவ அதை புரிஞ்சுக்காம கண்ணா அப்படின்னா பறிச்சு பேசுவான் பேசினா கூட நம்ம என்ன பண்ணுவோம் சரி பேசிட்டு சிலசா அதுல நம்ம கோவம் சில பேர் ஒதுங்கி போவாள் சில பேர் நினைப்பா தெய்வத்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் மேலே தெய்வம் தானே தெய்வம் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன யாரு புரிஞ்சுதான் சரி ஏன்னா வர வழியெல்லாம் ஜனங்கள் திட்டிட்டு வரா அப்புறம் வந்து பரத்வாஜ் பரதன் அடிக்கடி திட்டிட்டே இருக்கான் ஒரு புள்ள அம்மாவை திட்டுறதுதான் பெரிய கொடுமை ஏதோ எப்பயானும் ஒரு சந்தர்ப்பம் மனசுக்கு டென்ஷன் ஆகாம திட்டலாம் பார்த்தாலும் அப்பா அம்மா திட்டுற காட்டுல என்ன கொடுமை இருக்கு அந்த கொடுமை மனசை புண்படுத்து அவன் வந்தான் எல்லார்ட்டையும் திட்டிட்டு வர கடைசியில பார்த்தா ராமர் வந்து புட்டை உடைச்சான் இந்து அதுக்குதான் இந்த சஸ்பென்ஸை வச்சேன் என்ன முதலின் புட்டை உடைச்சு அவளை மாதிரி ஒரு உத்தமை கீடு அவதான் அப்பாவை சத்யசந்திரம் ஆய்க்கினார் அப்பா அவ அப்பாவுக்கு இக சௌக்கியம் வந்துட்டு இருந்தா பிற பரத்துலயும் ஒரு சௌக்கியத்தை அடையணும் நல்லகதி அடையணும் அவ தான் ஆசைப்பட்டு தன்னை ரொம்ப தன்னை ரொம்ப புடிவாத காரியம் இருந்து தன் காரியத்தை அப்பா சத்தியசந்திராக்கணும் அந்த விஷயத்த சொன்னார் உடனே இது சொன்ன ஜாபாலின்னு ஒருத்தர் இருந்தார் இவர் தோத்து பெற்றார் இல்லையா இவர் தோத்து போன ஜாபாலின்னு ஒரு விஷயம் சொன்னார் எதுவுமே பார்த்தத கண்ணால பார்த்ததை நம்ம கண்ணால பார்க்காதுன்னு நம்ப கூட ஸ்ரீராமா ராமா பிரத்யம் சதா திருஷ்ட பரோட்சம் பிருஷ்டதம் குரு கண்ணுக்கு நேரா ராஜ்யம் இருக்கு அதை அணிவிச்சுன்னு போகாம நீ என்ன பண்ற கண்ணுக்கு தெரியாத சத்தியம் தர்மம் சொல்ற தெய்வ சம்மதமா வாழணும்னு சொல்ற தெய்வத்தை யாரு பார்த்திருக்கா சத்தியத்தை சத்தியம் தர்மம் எதுக்கு கடைப்பிடிக்கணும் நம்ம சௌக்கியம் நம்ம சௌக்கியம் தானே பெருசு நீ ராஜபோகத்தை அனுப்பிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு சத்தியம் தர்மம்னு சொல்ற அப்புறமும் காரியம் சொல்ற பித்திருக்காரின்னு சொல்ற இதெல்லாம் ரொம்ப புத்திசாலிகள் பழப்புக்கு எழுதிட்டு போயிட்டா இதை நம்ப கூடாது அது மட்டும் தேவகா அப்புறம் தெய்வகாரியம் பித்திருக்காரியம் தேவ தேவ தெய்வமா தெய்வ சம்மதமா வாழணும் சத்தியத்துல இருக்கணும் தர்மத்துக்கு ரொம்ப புத்திசாலிகள் பழைப்புக்கு எழுதின போனோம் எழுதின வார்த்தைகள் அதே என்ன கேட்டா இந்த தெய்வ தேவ காரியம் பண்ணும் பித்திருக்காரியம் பண்ணும் எல்லாம் சொல்ல சோம்பேறிகள் பழைக்கிறதுக்கான வழியை தேடிட்டான் அப்ப இத ஒரு காலம் நம்ம யார் எக்காடு கேட்க போனா நம்ம சுகம் பெருசு கடன் வாங்கினா கடன் வாங்கியா நெய் போட்டு சாப்பிடுமா ரி ரிணம் குத்தா திருத்தம் சொல்றான் எனக்கு இன்னைக்கு ஒரு வீட்டுல நெய் இல்லை மனைவி சொல்றா நெய் இல்லை இன்னைக்கு ஒன்னா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க இல்ல இல்ல நை நெய் சாப்பிடாம இருக்க முடியாது பக்கத்து வாங்கிட்டு வான்னு சொல்லி அவளை கஷ்டப்படுத்தியா நெய் போய் வாங்கி சாப்பிடும் நம்ம தான் சுகம் பேசும் அதனால யாரு எக்கெடுப்பான இது வந்து பரம நாஸ்திகம் பேசுறா தெய்வம் இல்லைன்னு பேசுறாரு அதே போல லோகாயுதமாக லோகத்துல யார் எக் எடுக்கிறப்ப நம்ம சுகத்தை தான் நம்ம பார்க்கணும் நம்ம சுயநலவாதியா தான் நம்ம வாழ்க்கையில நல்லா சந்தோஷமா இருக்க முடியும் லோகாயுதமா பேசும் இதை பார்த்தோன்னு ராமர் கோவம் தான் ஏன் கேட்டா ரிஷி வேஷம் போட்டு ரிஷி உண்மையே ஜாபாலும் ரிஷி அந்த ரிஷிவேஷன் போட்டு அவர் இப்படி பேசணும்னு அவர் பார்த்தார் நீங்க ரிஷிவேஷன் போட்டு எனக்கு வந்து நல்லது சொல்றேன்னு சொல்லிட்டு எனக்கு கெடுதலை உபதேசிக்கிறார் உங்களை உங்களை வச்சிருந்த ஏன்னா இவர் அஷ்ட ரித்துல இவர் ஒருத்தர் ஜாபாலி அந்த எட்டு அதனால நீங்க உங்களை வச்சிருந்த எவ்வளவு நல்ல காரியம் எல்லாம் பண்ணியிருக்கா அதுக்கெல்லாம் பலன் கிடைச்சதோ இல்லை ஏன்னா நாஸ்திகம் செஞ்சு அந்த காலம் உருப்படாது தெய்வ நம்பிக்கை இல்லாதவா அப்புறம் யாருக்கு வேணா யார் சுகம் பெருசுன்னா அவவா என்ன வேணா தப்பு செய்யலாமா இப்ப நான் நூத்தரை மனைவ நூத்த அடையலாம் பொய் சொல்லலாம் திருடலாம் பொய் சாட்சி பண்ணலாம் திருடலாம் கொலை பண்ணலாம் ஏன்னா நான் எப்படி நான் நன்னா இருக்கும் என்ன நான் பாதுகாத்துக்கு நான் வேணா செய்வேன் அப்படின்னு போயிட்டோம்னா அதுக்கு அதுக்கு முடிவு எங்க அப்ப எதுக்கு நம்ம பொறுத்த யாரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அப்ப பொறுத்த யாரும் இழஞ்சிடலாம நம்ம வாழணும் தானே நம்ம வாழ்க்கைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் லோகாயுதனமா தான் சுகம் தான் பெருசுமா அந்த எல்லாரும் சுயநலா போச்சுன்னா அப்புறம் உலகம் எப்படி நடக்கும் அப்புறம் உலகம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் கண்டிக்கிறார் வர உடனே க கண்டிக்கிறார் தெய்வம் இல்லைன்னு எப்படி நீங்கள் சொல்லி தெய்வத்தை பார்க்கறதுக்கு சக்தி உள்ளவன் தான் தெய்வத்தை பார்ப்போம் தங்கிட்ட சத்தியத்தை தங்கிட்ட சத்தியம் இல்லாதவன் சத்தியத்தை நிரூபிக்க முடியாது தெய்வம் ஒரு சத்திய பொருள் இல்லையா அதை எப்படி நிரூபிக்க முடியும் அதை எப்படி பார்க்கணும் அவங்ககிட்ட சத்தியம் இருந்தால் அவங்கள்ட அந்த உண்மை இருந்தால் தான் பார்க்க முடியும் மெய்யற்கே மெய்யனாகும் விதியலா என்னை போல் பொய்யற்கே பொய்யனாகும் மெய்ய இருக்குன்னா உண்மைன்னு அவனை நம்புறான் பூர்ணமா நம்புறவனுக்கு இருக்கான் பவான் பூர்ணம் நம்பாதவனுக்கு இல்ல பவானை பொறுத்த வரைக்கும் தன்னை நம்பினாலும் நம்பாட்டாலும் அவனுக்கு ஒண்ணும் இல்லை நம்பினாலும் அவனுக்கு லாபம் நம்ப நஷ்டம் கிடையாது இந்த ரெண்டு பேருமே பழப்பு நடத்துறான் நம்புறவளும் அவனை வச்சுன்னு பழப்பு நடத்துறான் நம்பாதவாலும் அவனை பத்தி பேசி பழப்பு நடத்துறான் அவ பத்தி அவனை பொறுத்துக்கு நடுநிலையமா இருப்பான் எல்லாரையும் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் ஏன்னா அவ என்னென்ன உண்டோ அது செஞ்சுட்டு இருக்கான் அவனை பொறுத்துக்கு வேண்டியும் வேண்டாதும் கிடையாது மனுஷனுக்கு வேணா தன் வேண்டிய வேண்டாம் தன் திட்டம் வேண்டாம்னு இருப்பான் அதனால தெய்வத்தை தெய்வத்தை யார் பார்க்க சக்தி இருக்கோ அவன் தான் பார்க்க அப்படின்னு கோச்சுடரா இல்லையோ அடுத்த நிமிஷம் என்னாச்சுன்னா உடனே வசிஷ்ட ஓடி வந்தார் அவர் பார்த்து சொன்னா இவர் ரொம்ப நல்லவர் தான்ப்பா ஆஸ்திகர் தான் தெய்வ நம்பிக்கை உள்ளவர் தான் உன்னை ஆட்சியில் பொறுத்த இப்படி பேசுறார் ஒரு கால் அப்படி பேசினாதான் அப்படி பூர்வபட்சமா அப்படி பேசினாதான் நீ சித்தாந்தம் பண்ணுவ இதை பத்தி நல்லா தெளிவா பேசுவேன் உங்கள்கிட்ட இருந்து க உடனே சொன்ன எதுக்கு எப்படி இருந்தாலும் அது பேசக்கூடாது எப்பவுமே நான் தெய்வ நம்பிக்கையை குலைக்கிற மாதிரி பேச்சு எப்போதுமே இருக்கக்கூடாது அதே மாதிரி லோகாயுதமாக சுயநலமா நான் தான் சுகந்தா பெருசு அப்படின்னு பேசுகிற பேச்சே கூடாது அது தாவும் இருக்கக்கூடாது அந்த பேச்சே கூடாது அப்படின்னு கேட்டால் உடனே இவர் சும்மா இருக்கக்கூடாது பக்கத்தில் ஜாம்பாலி உடனே சொன்னார் நான் வந்து ஆஸ்திக்கும் பேசுவேன் நாஸ்திக்கும் பேசுவேன் தேவைப்பட்டா திருப்பி ஆஸ்திக்கும் பேசுவேன் தேவைப்பட்டா திருப்பி நாஸ்தி இது ரெண்டாம் கேட்டால் ஏதாவது ஒரு கொடுக்கல உறுதியாக இருக்கணும் தெய்வம் இல்லைன்னா இரநகேஷ் மாதிரி தெய்வம் இல்லைன்னு சொல்லு அப்போ பகவான் நரசிம்மனா வந்து அவனுக்கு தரிசனம் கொடுத்தாள் இல்லைன்னு சொல்லி உறுதியாக இருந்தால் பகான் காட்டுவான் தானே இருக்கோ சும்மா வெளி வீட்டுக்குள்ள தெய்வத்தை வேண்டிண்டு வெளிக்குள்ள தெய்வம் இல்ல தெய்வம் இல்லை பேசுறவா இன்னைக்கு உலகத்துல இருந்துன்னு தானே அப்ப இந்த ஊர் இந்த மாதிரி ரெண்டும்ங்க டானோட பேசக்கூடாதுன்னு விட்டுட்டாராம் இப்ப எல்லாம் தோத்த உடனே திருப்பி பார்த்தா அவனே வசிஷ்டர் பேச ஆரம்பிச்சார் குலகுரு இல்லையா அப்பா நான் நான் என் நான் என் பேச்ச நீ மீற மாட்டேன் நான் உன்னோட குரு குலகுரு வேற உங்க பரம்பரை எல்லாருக்கும் நான் தான் பட்டம் கட்டியிருக்கேன் மூத்த புள்ளிக்கு தான் இது வரைக்கும் பட்டம் கட்டியிருக்கேன் நீ மூத்த புள்ள பட்டம் கட்டிக்கணும்னு சொன்ன உடனே ராமர் சொன்னார் வாஸ்துவ நீங்க சொல்ற உண்மைதான் உங்க பேச்ச நான் மீறதான் மாட்டேன் ஆனா மூத்த பிள்ளை பட்டம் கட்டிங்கன்னா சத்தியம் உங்களுக்கு நேர தானே கிட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்தேன் உங்க சத்தியத்தை காப்பாற்றுன்னு நான் சத்தியத்தை மீறட்டமா சத்தியத்தை விடட்டமா நீங்க சொல்லுங்க சொன்னேன் சத்தியத்தை விடுன்னு எப்படி சொல்றோம் சத்தியம் வத தர்மம் சர இவதாரம் முத முதல்ல சொல்லி கொடுத்தேன் முதல் வார்த்தையின உண்மையை பேசு தர்மத்தை செய் அப்படின்னு சொல்லி கொடுத்தது குரு தானே சத்தியத்தை மீறுன்னு சொல்லத்துக்கு இவருக்கு சொல்லத்துக்கு இவருக்கே சக்தி இல்லை அவர் ஒன்னு வெக்க போனார் உடனே இவா ரெண்டு பேரும் தோத்த உடனே பரதன் பார்த்தா இனிமேல் இதுக்கு சத்தியாகிரகம் தான் ஒரே வழி ஒரு காரியம் நடக்கலாம் அடாடினு தானே பண்ணணும் அடாடித்தானே தர்ணா பண்ணணும் இப்பெல்லாம் எல்லாம் பண்ணுறாங்க ஒரு காலியானா உடனே வாச ரோட்டில் உட்காந்து பஸ்ஸை மறிச்சுடுறான் இல்லையா எல்லா ஜனங்களுக்கும் சிரமப்படுத்தவன் அது அந்த காலத்தில் முத முதல்ல அந்த பரதன் அந்த ஆரம்பித்தான் சத்தியாகிரம் பண்ணான்னு சொல்லி நான் இனிமேல் அன்னபானம் பண்ண மாட்டேன் இன்னைக்கு நீ ராஜ்ஜியத்தை ஏற்றுக்க மட்டும் நான் ஆகாரம் சாப்பிட மாட்டேன் இங்கே விட்டு ஏந்திருக்க மாட்டேன்னு சத்தியாகிரம் உடனே ராமன் கிட்டக்கு வந்து கையை பிடிக்கிறார் பிடிச்சிட்டு இது மாதிரி சத்தியா அப்பாவோட சத்தியத்தையும் சரி என்னோட பேச்சு நீ மீறக்கூடாதுன்னு சொல்லி பேசுகிறார் அது இதுக்கு இந்த விஷயத்தை இந்த அப்படி இதுக்கு மேற்கொண்டு பேசி பாதுகையை மேற்கொண்டு கொடுத்து அனுகிரகம் பண்ண போகிறார் அந்த கொடுத்த உடனே இது அப்படி பண்ணுற அழகு இல்லைன்னு சொல்ல உடனே உடனே அவர் சொல்ல உன் உன் பேச்சு எனக்கு மீற சக்தி இல்லை ஆனால் உனக்கு எனக்கு ஒன்று ஒன் திருவிடைய ஆட்சிக்கெல்லாம் வந்தாமே உன் பாதையை கொடுன்னு சொல்ல அந்த பாதுகையை கேட்குறார் இந்த பாதுக உடுத்தாங்க மேற்கொண்டு இதை பாதுகாப்பாட்டம் மேற்கொண்டு தொடர்வோம் சீதாராம் கிருப்பியா கடிச்சு இது குருநாத அணுகுருநாத கட்சி ஸ்ரீராமார்ப்பணம் ஸ்மரணேஷு கமுஸ் ஸ்ரீராமநாம ஸ்மரணேஷுகமோ ஸ்ரீராமநாம ஸ்மரணேஷுகமோ ஸ்ரீ स्वरणे शुकमो नाम नरुडै नरुडैबुट्टि नन्दुको नाम नरुडैबुटि नन्दु वारिकानन्द मन्दे यडटो स्मरणेषु कमो राम Oh my-